ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, ஆட்டுக்கால் சால்லாம் டிஃப்ரெண்ட்டான முறையில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரஃபான் ரெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்படுவோம். நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். சால்லாம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தோன்னா, அடிக்கடி செய்கிறது வந்து வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிட்டு அப்புறம் தான் வந்து செய்வோம். நான் பார்த்திங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து அரைச்சிட்டு சேர்க்க போகிறேங்க, ஈஸியாக குயிக்காக முடிகிற மாதிரி. ஸோ ஆட்டுக்கால் சால்லாம் செய்கிறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டுக்கால் வந்து வாங்கி வச்சுட்டேங்க. கொஞ்சம் வந்து முத்தின காலாக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போது விசில் விட போகிறேங்க. நான் 10 விசில் வந்து விடுறதா இருக்கேன். ஸோ இலை ஆடாக வந்து வாங்கினீங்கன்னா கால் கொஞ்சம் வந்து இலசாக இருக்கும். ஸோ நீங்கள் 8 விசில் கூட விட்டுக்கலாம். நான் லெக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். இங்கே உங்களுக்கு தேவையான கால் சைஸில் சின்ன சின்ன பீசஸாகவும் நீங்கள் வந்து போட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைக்க போகிறோங்க. நல்லா கவனிங்க. நான் வந்து வெங்காயம் தக்காளி வந்து வதக்க போகிறது கிடையாது, எல்லாமே வந்து அரைக்க போகிறேன், குயிக்காக வந்து செய்ய போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. சின்ன சைஸ் 2 வெங்காயம் எடுத்து வச்சுக்கிட்டேன். பெரிய சைஸாக இருந்தால் 1 எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு இதில் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. நான் அரைக்கும் போது வந்து 1 ஸ்பூனாக வந்து ஆட் பண்ணி போட்டுப்பேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகு வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, 1 ஸ்பூன் அளவுக்காக வந்து போட்டுக்கோங்க. மிளகு தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. சோம்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா மல்லி வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே அதில் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டு, பெரிய சைஸ் தக்காளி வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து 2 எடுத்து வச்சுக்கிட்டேங்க. காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து சேர்க்க போகிறது கிடையாதுங்க. ஸோ காரத்துக்கு பச்சை மிளகாவும் ப்ளஸ் வந்து மிளகு மட்டும்தாங்க வந்து சேர்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. இது எல்லாமே வந்து சேர்த்து வந்து அரைச்சி நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து தேங்காய் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இதிலே 2 பத்தை போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அங்கே பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வந்து டூரிஸ்ட்டு போனதுனால ரொம்பவே கோல்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால வந்து நான் தேங்காய் வந்து சேர்க்கலை, சேர்க்காம தான் வந்து செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டுக்காலை வந்து வேக வச்சு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டேங்க. பற்ற வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லாட்டை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காய தக்காளி வந்து சேர்க்கலை, இஞ்சி பூண்டு விழுதை வந்து சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து 10 விசில் விட்டு வச்சுருந்தோம்ல ஆட்டுக்கால், அதை வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதில் வந்து சேர்க்க போகிறோங்க. சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விழுது அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேங்க. தேவையான தண்ணி மட்டும் ஊற்றுங்க, அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. விட்டுட்டிங்கன்னா எல்லா தண்ணியும் வந்து வெளியே அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த குக்கருக்கு தேவையான தண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு 8 விசில் வந்து மறுபடியும் வச்சுட்டு நல்லா வந்து குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. சூப்பரான சால்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அதுக்கு மேலே வந்து புதினாவும் கொத்தமல்லியும் தூவிக்கலாம். ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆட்டுக்காலில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ குணம் இருக்குதுங்க. கை கால் வலி, கை கால் நடுக்கும், ப்ளஸ் வந்து மூட்டு தேய்மான பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல சொல்யூஷன் வந்து தருது. ஸோ ஆட்டுக்கால் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான முறையில் வந்து செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணணும், ப்ளஸ் வந்து ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஆட்டுக்கால் சால்லாம் பார்த்தீங்கன்னா பரோட்டா, இட்லி, ரைஸு இதெல்லாம் வந்து வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ரஃபான் ரெயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.